ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, சேம் ஒரே கிரெடிட் லிமிட்டா இருக்கும், பட் வந்து டுயல் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க அந்த கார்டை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேம் லிமிட்ல உங்க ரெண்டு கார்டா நீங்க உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, நெகட்டிவான விஷயங்கள் என்ன, நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், இது போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்ல போறேன்பா. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரியல் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இது இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, அதாவது இந்த மாதிரி ரெண்டு கார்டு ஒரே பேங்க்ல ரெண்டு கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா சேம் லிமிட்ல தான் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. நண்பா, ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் லிமிட்ல வந்து கார்டு ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க, பட் இப்ப ரீசெண்டா மேக்ஸிமம் சேம் லிமிட்ல தான் கார்டு வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிருக்காங்க நண்பா. பட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் லிமிட்லயும் கார்டு கொடுக்கத்தான் செய்யறாங்க. நண்பா உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு தான் சொல்றேன் நண்பா, இப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் லிமிட்ல கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, சேம் 1,00,000 ரூபாய் லிமிட் பட் ரெண்டு கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 30,000 ரூபாய் நீங்க யூஸ் பண்ணிருங்க நண்பா, ஓகேங்களா. ரெண்டாவது கார்டுல ஒரு 25,000 வந்து நீங்க யூஸ் பண்ணிருங்க, ஓகேங்களா. ஓவராலா இந்த ஓவராலா கம்பைனா நீங்க 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா. இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதோட போய் அவைலபிள் லிமிட் செக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு 45,000 அவைலபிள் லிமிட் இருக்கிற மாதிரி காட்டணும், பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டாது. நீங்க ஃபர்ஸ்ட் கார்டுல 30,000 யூஸ் பண்ணீங்க இல்லையா, அவைலபிள் 70,000 இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 70,000 அவைலபிள் லிமிட் இருக்கு அப்படின்னு காமிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவல் கிரெடிட் லிமிட் வந்து உங்களுக்கு அவைலபிள் லிமிட் 45,000 தான். இப்போ நீங்க போய் 50,000 ரூபாய்க்கு போய் நீங்க உங்களுக்கு அவைலபிள் லிமிட் காமிக்கன்னு சொல்லி போய் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு மெசேஜ் வரும், சரிங்களா. சோ சேம் லிமிட்ல ரெண்டு கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், பட் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த கார்டுல நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, செகண்ட் கார்டு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க பர்சனலா நோட் பண்ணி வச்சுக்கிறதான் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் நண்பா. நம்ம இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன்பா, ஓகேங்களா. இதுல பாசிட்டிவான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் உயர்றதுக்கு ஒரு கணிசமான வாய்ப்பு இதில் இருக்கு. இதுக்கெல்லாம் சிபில் ஸ்கோர் ஏறும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ப்ரீவியஸா நம்ம சொன்னதுதான், அதாவது நீங்க எப்படி வந்து நீங்க 1,00,000 ரூபாய் கார்ல கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் நீங்க யூஸ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டுல உங்களுக்கு அவைலபிள் லிமிட் 70,000 காமிக்கிறதோ சேம் இதுதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதுதான் சிபில்லயே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சிபில்லயே அப்டேட் ஆகும் போது அவைலபிள் லிமிட் நீங்க 70,000 தான் நீங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். நீங்க அந்த கார்டோட கணக்கிலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்டுக்கு உங்களுக்கு 70% வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் இருக்கிற மாதிரி காமிக்கும். செகண்ட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் 75% வந்து அவைலபிள் லிமிட் இருக்கிற மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி காமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரேஷியோ வந்து நீங்க ரொம்ப கம்மியா உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கணிசமா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணணும்பா. ஆன் டைம் பேமெண்ட் என்னைக்குமே இம்பார்ட்டன்ட். அதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பாதிக்கும். நண்பா இதுல அடுத்த இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு அப்படின்னா உங்களுக்கு 2 கேட்டகரியில் இருக்கிற மாதிரி கார்டை வந்து நீங்க கையில் வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டு வந்து பெட்ரோலியம் கார்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க பெட்ரோல் அடிக்கும் போது சேம் அந்த கேட்டகரிக்கு அந்த பர்டிகுலர் கார்டை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு கார்டு ஷாப்பிங் கார்டா இருக்கலாம். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்ப அந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ டிஃபரெண்ட் ஃபியூச்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்து கையில் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் நண்பா. நண்பா ஒரு உதாரணத்துக்கு நான் என்னோட HDFC யூட்டிலைசேஷன் சொல்றேன் பாருங்க. என்னோட ஒரு கார்டு வந்து HDFC ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெலினியா கார்டு வச்சிருக்கேன். இன்னொரு கார்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப விர்ச்சுவல் கார்டு அதாவது UPI வச்சுக்கிறேன். இப்ப ரேம் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 GB வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட மெலினியா கார்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அதோட கேஷ்பேக் அது எல்லாமே பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதே நேரம் என்னோட யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடும், இந்த செகண்டரி கார்டா வச்சிருக்க யூபிஐ கார்டு மூலமா நான் பே பண்றேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டபுள் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. என்னால ஃபர்ஸ்ட் கார்டை வச்சு யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது, பட் இந்த செகண்டரி கார்டை வச்சு என்னால யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். நம்ம அடுத்து இதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு பாத்தலான்பா. ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல எவ்வளவுதான் உங்களுக்கு அவைலபிள் லிமிட் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுலயும் நீங்க இஎம்ஐ டிரான்சாக்சன் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேம் லிமிட் பட் ரெண்டு கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த கார்டுல எந்த மாதிரி எவ்வளவு டிரான்சாக்சன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு நீங்க பர்சனல் நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நண்பா. ஏன்னா ஸ்டேட்மெண்டே வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நெகட்டிவான விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. பட் இதை வந்து ஃபியூச்சர்ல ஒருவேளை மாத்திருக்கணும் பாசிபிள் இருக்கலாம். இந்த கார்டுல இவ்வளவுதான் உங்களுக்கு அவைலபிள் லிமிட்
இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு டிஸ்பிளே ஆற மாதிரி உங்களுக்கு காமிச்சது அப்படின்னா உண்மையில அது பெட்டரா இருக்கும். பட் அந்த விஷயத்துல வந்து நான் ஆர்பிஎல் பேங்க் பண்றது ஓரளவுக்கு நல்லது நண்பா. ஏன்னா ஆர்பிஎல்லையும் நான் டியூவல் கார்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஆர்பிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிஸ் கார்டும் என்கிட்ட இருக்குது, அது போக வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட ஒரு சூப்பர் கார்டு என்கிட்ட இருக்குது. இதுல அவைலபிள் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 30,000 யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டுல அது லெவல் அவைலபிள் லிமிட்டோ சேம் அதைத்தான் வந்து செகண்டரி கார்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்குமே பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்க உங்களுடைய எக்ஸாக்ட் அவைலபிள் லிமிட் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா. நம்ம அடுத்து இதுல இருக்க ஒரு டிராபேக் பத்தி இன்னொரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கார்டுமே பிரீமியம் கார்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் நண்பா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட இருக்கிற கார்டை வச்சு நான் சொல்றேன். எங்கிட்ட இருக்கிற ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ல செலக்ட் கார்டு, இன்னொரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ல பிளிப்கார்ட் கார்டு நண்பா. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன ட்ரபுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆனுவல் ஃபீ வரக்கூடாது அப்படின்னா செலக்ட் கார்டுல ஆனுவலி 6 lakh rupees வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதே ஆக்சிஸ் பிளிப்கார்ட்ல 4 lakh rupees வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலி நான் ஸ்பெண்ட் பண்ணணும். சோ ஓவராலா என்னோட ஆனுவல் ஃபீ வராம தப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இயர்லி 1 lakh rupees வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுல நான் யூஸ் பண்ணணும் நண்பா. பட் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 3.5 lakh வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறனால ஓகே என்னோட டிரான்சாக்சன் வந்து ஓரளவுக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து ஒரு 50,000 rupees 1 lakh rupees தான் மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வச்சிருக்க ரெண்டு கார்டுமே பிரீமியம் கார்டா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும். ஏன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakh rupees இல்ல 4 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வராத அவாய்ட் பண்ணிக்க முடியுங்கிற கட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்று உங்களுக்கு கமிட்மெண்டாகவும் உங்களுக்கு ஆயிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டுயல் கார்டு சேம் லிமிட்ல டுயல் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கார்டை ஒரு லைஃப் டைம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி கார்டோ இல்ல உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கார்டோ வந்து யூஸ் பண்ணிக்கீங்க நண்பா. அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு தலைமையில் இருக்காது நண்பா. அடுத்தது அதுல இன்னொரு பெனிஃபிட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்க ரெண்டு கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கார்டு மட்டும் அப்கிரேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசில வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு கார்டு ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன். அமேசான் பே கார்டு வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வேற ஒரு ஒரு கார்டு வச்சிருந்தேன், யூனிடெட் அப்படின்னு சம்திங் ஏதோ நேம்ல வரும். எனக்கு அந்த கார்டு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா இல்லாம இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப அந்த கார்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோரல் கார்டு வந்து என் கையில் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டை வந்து நீங்க பிரைமரியா என்னைக்குமே கையில வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லைஃப் டைம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி கார்டை கையில் நீங்க வச்சுக்கலாம். அதில் இன்னொரு கார்டு வந்து ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது பெட்டரா வரும்போது அந்த கார்டு நீங்க அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம அடுத்து இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சேம் லிமிட் உங்களுக்கு ரெண்டு கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்னும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு கார்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டேட் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கு. டிஃபரெண்டான டியூ டேட் இருக்கும். அதை நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சு ரீபேமெண்ட் பண்ணும்போது அதை மிஸ் பண்ணாம நீங்க பாத்துக்கணும்பா. முக்கியமா எதுல மிஸ்டேக் வரும்னா இந்த மாதிரி யூபிஐ கார்டு செகண்டரி கார்டு யூஸ் பண்ணும்போது தான் நிறைய ட்ரபுள் வரும். ஏன்னா இதுல பே பண்ணா அதுல அவைலபிள் லிமிட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கும். பட் அப்படி இதுக்கு செப்பரேட்டா நம்ம பே பண்ணணும். அந்த கார்டுக்கு நம்ம செப்பரேட்டா பே பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. ஓகே நண்பா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு தேவையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் நான் குடந்திருக்கேன். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது மிஸ்ஸிங் அப்படினாலுமே நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் அப்ளை பண்றேன். நம்ம நம்ம சேனலுக்கு நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அது போக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும்.